கொஞ்சம் ஏத்தி நோ சிமுலேட்டர் மிஷின் மாய மேல மந்தனப்பல ஆட்டோமேட்டிக் கை மடங்கு பாருங்க அம்மா அந்த பெயின்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும் மிஸ்டர் சிட்டி. இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட் வந்து இருக்குங்க. இந்த கேஜெட் தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இதை வச்சு ஒரு செம்ம ஜாலியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். இதோடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா நோ சிமுலேட்டர் மிஷின். அதை வந்து நம்ம பாடியில் எங்கெங்கெல்லாம் பெயின் இருக்கோ அந்த பெயின் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மிஷின் நம்மளால் யூஸ் பண்ணி பாடியில் இருக்கக்கூடிய பெயினை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு பாடி மசாஞ்சர். ஓகேங்களா? இந்த பாடி மசாஞ்சரை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபன்னான எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து நோவில் வந்து மேலே வந்து நம்ம ஒரு ஸ்டிக்கர்மாக இருக்கும், அதை ஒட்டிட்டு நம்ம வந்து மிஷின் ஆன் பண்ண அப்போனா ஒரு சின்ன ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஏற்படும். அந்த வைப்ரேஷன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நோவ் செல்கள் மூலயமா போயிட்டு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பெயின் வந்து கம்ப்ளீட்டாக ரிலீவ் பண்ணக்கூடிய ஒரு பாடி மசாஞ்சர். ஓகே, இந்த ஒரு நோவ் பாடி சிமுலேட்டர் வச்சு தாங்க இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபன் எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாஜ் வந்து இது மூலயமா பண்ணும்போது நம்மளும் பாடியில் என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்குது, என்ன மாதிரி நம்மளோட பாடிஸ் வந்து ஆக்ஷன் ஆகுது அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம இந்த மசாஞ்சர் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இதை வச்சு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பாருங்க. இந்த பாடி மசாஞ்சர் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான், அரௌண்டு 800 ரூபாயோ 700 ரூபாயோ தரல. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் வந்து நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு பாடி பெயின் அதிகம் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த எலக்ட்ரானிக் சிமுலேட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஒரு மெடிசன் ரிலேட்டடு தான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயர் மாதிரி இருக்குது, அந்த ஒயருக்கு முடி ஏதோ ரெண்டு மாதிரி இருக்குது, ஒட்டுற மாதிரி ஒரு பாடியில் ஒட்டிக்கிட்டு பிச்சை தெரப்பிலாம் பண்ணுவாங்களே, ஐ திங்க் அப்படி தான் நினைக்கிறேன், தரல வாங்க. அது பேர் நான் கூட தெரியல, அன்பாக்ஸ் பண்ணி அது பேர் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே, இந்த எலக்ட்ரானிக் நோ சிமுலேட்டர் மூலயமா நம்மளோட பாடியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். எந்த அளவுக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் வந்து நம்ம பண்ண முடியும். நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம பாடியில் இப்படி கையை அசைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரெயினில் வந்து நம்ம அதுக்குன்னு ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்கே தெரில, நம்ம இப்படி யோசிச்சு அதுக்குன்னு ஒரு நோவ் வந்து உள்ள ஆக்டிவேட் ஆகி அப்படி கையை மடக்க சொல்கிறோம்ல, அதே கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாடி மசாஞ்சரை வச்சு நம்மளால் மேனுவலாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். எஸ் நம்ம கையை நம்ம இப்படி மறக்கணும் விரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம்ல, நம்ம எதுவுமே பண்ணாமலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டிக்கர் எடுத்து நம்ம இதில் ஒட்டிட்டோம்னு வச்சிங்களேன், நம்ம வந்து மறக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா கூட நம்ம கையை வந்து ஆட்டோமேட்டிக்காக நோவை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கையை மறக்க வைக்கும். அதுதான் இப்போ வந்து உண்மையில மறக்க வைக்கிறதா இல்லையாங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னேன், பட்டு லைவாக வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான மிஷினு, இதில் வந்து எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன்ஸ் அண்டு கண்ட்ரோலர்ஸ்லாம் வந்து இருக்குது. நிறையா மோட் இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் அப்படின்ற மோட் இருக்குது. இந்த மசாஜ் மோடை கிளிக் பண்ண அப்படின்னா அப்படியே நமக்கு வந்து பாடியில் வந்து இருக்கக்கூடிய பெயின்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணும். அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்னு ஒரு இது இருக்குது. எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் பண்ணி தான் பார்க்க போகிறோம் எது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத. ஓகே, இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு பேட்டரி வந்து போடணும். பீட் வந்து ஒரு 4 சின்ன சைஸ் பேட்டரி வந்து நம்ம போடணும், போட்டுக்கலாம் நம்ம. அண்டு இப்போ இதை வந்து ஆன் பண்ண போகிறோம். ஆயிடுச்சிங்க, ஆன் பண்ணோன்னு நமக்கு 1, 2, 3, 8 ஏதோ கியர் ஆப்ஷன் மாதிரி இருக்குது, 2, 4, 6, 8 இருக்குது. இப்போ இந்த எலக்ட்ரோ பேட்ஸை இப்போ நான் வந்து வியர் பண்ண போகிறேன் என்னுடைய ஹேண்டிலே. இது அழகாக எடுத்து இங்கே வந்து ஓட்டுறோம், இங்கே ஓட்டுறோம். இப்போ அதை டெஸ்ட் பண்ணுறோம், ரெடியா? இப்போ வந்து இந்த சைடு கேபிள் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் இது இப்போ எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம ஆன் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு பீல வந்து பார்த்திங்கன்னா 2 வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் மசாஜ் அப்படின்ற பட்டன் வந்து கிளிக் பண்ண போகிறேன், எப்படி மசாஜ் பண்ணியிருந்து பார்க்கலாம். ஓகுதுரா, நரம்பு படைக்குது, ஒரு மாதிரி விட்டு விட்டு இழுக்குதுங்க. என்ன சொல்கிற அந்த சுவ ஏறுது அப்படின்னு சொல்லுவாங்களே, ரொம்ப நேரம் மடக்கி வச்சுருந்தா டக்குன்னு எடுத்தோம்னா நமக்கு சிறுன்னு இழுக்க முடியல, அந்த மாதிரி இழுக்குது. என்ன கரண்ட் தங்க அடிக்கிற மாதிரி இருக்க, கொஞ்சம் ஏற்றி பார்ப்போம். Oh no!
எவ்வளோ இந்த சைடில் இருக்கும் பாருங்க பட்டனு, இது லைட்டாக தாங்க அப்படி மேலே ரெண்டில் இருந்துச்சு, ரெண்டு நாலு எட்டு ஏதோ இருக்குன்னு சொன்னேன்ல, அதை ரெண்டுலேருந்து அப்படியே மேலே ஏற்றினோம் பாருங்க, எட்டில் ஏற்றி விட்டோம் பொஸ்க்குன்னு குருன்னு பிடிச்சி இழுக்குது, வரல வரல துடிக்குது. அம்மா அம்மா ஐயோ அம்மா கைது எதுவுமே பண்ணலங்க, ஆட்டோமேட்டிக்காக கை ஆடுதுங்க. அப்போ ஐயோ அம்மா நாலு வச்சுட்டேன்டா எவ்வளோ ஒரு மாதிரி விருட்டு விருட்டு இருந்துங்கதான், பயமா இருக்கு எனக்கு. இவன் இதில் இருக்குல்ல இந்த சைடில் பட்டன் இது தாங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு எட்டு பத்து வரைக்கும் இருக்குது, இதுதான் சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருக்குது. நான் பார்த்துருவோம் இது ஏன் இது கண்டினியூ இருக்கு, நீ இழுக்குது அப்படியே இழுத்து இழுத்து நிப்பாட்டுதுங்க அப்படியே வேற லெவலில். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுற ஆப்ஷன் வேறு இருக்குது, இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா சத்தியமாக சான்ஸே கிடையாது. நம்மளோட இந்த எலக்ட்ரோ பேட்ஸ்லாம் நோஸ் அந்த கண்டனம் செம்ம அல்டிமேட்டாக இருக்குது. ஓகே இதை வச்சு நம்ம மட்டுமே ஃபன் பண்ண எப்படியே, இதை வச்சு இன்னும் ரெண்டு மூணு பேர் வச்சு ட்ரை பண்ணி அவங்களே ஓன் கருத்துக்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா இல்லையா, அதுதான் இந்த வீடியோவிலே ஹைலைட்டு. ஓகே இப்போ இந்த மசாஞ்சர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட பிரதர் வந்து ஒன்றும் அவன் செத்து பெற மாட்டேடா, இத்தனை நாள் பேட்டரியில் வரது வந்து கரண்ட் அடித்து செத்து போயிருவியா. இப்போ இந்த எலக்ட்ரோ பேட்ஸ் வந்து நம்மளோட ப்ரோ ஹேண்டில் வந்து இப்போ நம்ம ஒட்ட போகிறோம், கரெக்டாக நோவ் அதிகமாக இருக்க இடத்துல ஒட்டியாச்சு. அடுத்த பேடையும் எடுத்து ஒட்டியாச்சு, ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்படி இருக்கு ஒண்ணு இல்ல இப்ப ஓகே இப்போ வந்து டூவில் தான் வச்சுருக்கேன் நான் பிரதருக்கு மசாஜ் மூடு. ஒன்றாம் மதுரை இரா கொஞ்சம் கொஞ்ச நாள் அதை தாங்கிக்கேன் அவனுக்கே பழகிறோம் ஒரே அம்சர். அப்பா சிரிக்க முடியலங்க, வேற லெவலில் சிங்கம் பண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு நிமிஷம் அப்படியே இரு. இது பீட் மோடு, இது சூப்பராக இருக்கும். அதை விட துடிக்குதா? துடிக்குதுரா, வாரு அங்கே வரங்க வரேன் துடிக்குதா? என்ன எப்படி துடிக்குது? இரா 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 அமைதியாரா அமைதியாரா, ஆரம்பம் இரா ஆரம்பம் இரா, அப்போ தானே தெரியும் இரா ஆரம்ப ஆரம்பம் இரா பீட் மோட் வச்சிருக்கப்ப ஆறாவது ஆறாம் ஆறாம் ஒண்ணு பண்ணல. இதுதாங்க நம்மளுடைய இந்த மிஷனோட மிகப்பெரிய ஒரு இது ஜஸ்ட் ஃபார் மசாஜ். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்கும், ஷாக்கிங்காக இருக்கும். டேய் முதல்ல ஆஃப் பண்ணிட்டு பேசுறா துடிச்சிட்டே இருக்கு, என்ன சின்ன பிள்ளைத்தமா இருக்கு ராஸ்கல். ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மசாஞ்சர் ஓகேவா, இது மூலமா வந்து நமக்கு பாடியில இருக்க பெயின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆகும். இன்னும் முழுசு போயிடும், ஆடாம இல்லடா ஆட்டாம இல்லடா, ரொம்ப ஆடா இருக்கு பாடி வீக் போறா. ஓகே பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். தள்ளி தள்ளியால் ஒருக்கிட்டீங்களடா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சால்வ் மோடு, அதாவது வந்து பீட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நெட் மோடு அப்படின்ட்டு இருக்கு. கையெகிரி மாயம் இல்லை மந்திரம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாடியை வந்து நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன் இந்த மெஷினை யூஸ் பண்ணி. ரெடி ஒன்று நோயிடா, ஓகே ஒன்று நோயிடா, ஏற்றி விட்டா நீ பாட்டு பாருங்க இப்போ சீரியஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக கை இப்போ உள்ளே போகும்போது ஏ ஒன்று அந்த போது பாருங்க
அந்த போது பாருங்க, அதுதாங்க அதுதாங்க அதுதாங்க. இதுதாங்க பாடி வந்து கண்ட்ரோல் பண்றதுனா இப்படிதாங்க. இந்த மசாஜ் வச்சு நம்ம வந்து பாடி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்பரா சூப்பரா இருக்கா போட முதல் பிக்கிறாப்பா கிட்டு கிட்டுங்குது. மசாஜ் மோடு வச்சிருக்கேன்டா முடியல. அடுத்த நம்மளோட இந்த ட்ரீட்மெண்ட் அதான் மெசேஜ் வச்சு மசாஜ் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்மளோட பிரதர் வந்து வந்திருக்காரு. இப்போ இவ்வளோ வச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பாடி மெசேஜ் வந்து பண்ண போறோம். ரெடியா எறும்பேறு தான் அது விச்சுறாரா விச்சுறார கைய பண்ணி கட்டுறா அப்படி வரா அப்படியா அப்படியா எப்படி இருக்கு மட்டும் சொல்லு. அடுத்தது லுக் அட் திஸ் கைஸ் கம் ஆன் கம் ஆன் இங்க பாருங்க. சீ திஸ் கைஸ் இது வந்து ஹேண்ட்ல வந்து யூஸ் பண்றது அந்த அல்டிமேட். அதனால அந்த ஹேண்ட்ல வந்து மட்டும் யூஸ் பண்ணும் மசாஜ் மோடு. How to feel? Nothing. ஒண்ணும் இல்லையா? பேர் ஆன் பண்ணவே இல்லை போரும்பு. ஏன் அனியன் ரோபோட் மாதிரி ஆன் பண்ண மறந்துட்டாதா? மாய மேல மந்தனப்புல ஆட்டோமேட்டிக் கை மடங்கு பாருங்கப்பா மடங்குதா. இங்கே வருங்க அங்கே வருங்க சிசி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருங்க. ஜஸ்ட் ஒரு ரிமோட் வச்சு ஈஸியோட பாடியோட பாடி வந்து ஆட்டோ போயிடா ஐயா ஆட்டோலாம் கண்ட்ரோல் பண்ணு கண்ட்ரோல் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது நல்லா அழுத்தி புறா அங்கே வருங்க. ஒரு பாடி இவங்களோட பவரை தாண்டி ஒரு ஒயர் என்ன வேலை போகுது பாருங்க. அந்த எலக்ட்ரோ பேட்ஸ் வேற லெவலில். இதை வச்சு இப்போ வந்து ஒரு சின்ன சேலஞ்சஸ் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். இதை வச்சு சில சம் ஃபன்னு சில சமூகம் ஒரே ஒரு ஃபன்னை மட்டும் பண்ணுவோம். அதுவே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இங்கே வந்து வாட்டர் பாட்டில் இருக்குது. இந்த வாட்டர் பாட்டில் எடுத்து இப்போ என் தம்பி வந்து தண்ணி குடிப்பான் வித் மசாஜோட. ஓகே ரெடியா ஓகே 1 2 3 எட்ரா தண்ணி கீழே போகுதுரா குடி குடுறா குடி குடி தண்ணி குடி பார்த்துருப்பீங்க. இதுதான் நம்மளுடைய இந்த பாடி மசாஜர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கவனம் வசூல் கவனம் முடியும். முடிஞ்சால் வந்து ப்ரைஸ் கம்மி தான் வந்து நீங்களும் வந்து நார்மலாக ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக செம்ம ஃபன்னாக இருக்கும். ரெடி 1 2 3 ரெடி இதுதாங்க நம்மளுடைய இந்த வேற லெவல்னா அல்டிமேட்டான மெஷினு. ஆரம்பத்தில் சொன்னதை வச்சு நம்ம ஃபன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. பட் அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் வந்து ரீலோட ஆயிருச்சு. ஓவர்லோடு ரீலோடு கூட ஓவர்லோடு சத்தியமாக சிரிச்சு வயிறு வலிக்குது. கண்டிப்பாக வந்து இதை வச்சு நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே தாராளமாக ஃபன் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க. எனிவே கைஸ் அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன் ஆடியில் உங்களை மீண்டும் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் தடபாய்.